nothing. I won't look back ever again. Yeah. You ain't see me activated. You better hope that you never see me agitated. I think about my actions, plan them out, evaluated. That's how I end up on the top, man, I'm calculated. My mind's a weapon, my body is the engine. I'm never second guessing, I just do what I was destined. Cause I feel I got the blessing, persistence and obsession. That's how you keep progressing, I already learned that lesson, yeah. And I'm changing who I am, I'm making a new plan. எனக்கு ப்ரோ, இப்ப சிட்டில எவ்வளவு ப்ரோ உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது? சிட்டி டிராபிக்ல, சிட்டி டிராபிக்ல உங்களுக்கு 35-38 தான் ப்ரோ. அவ்வளவு 40க்கு மேல தரணும்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு டிராபிக்ல அவனுக்கு தராது. பிஎஸ் பண்றதுலாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன ஏஜென்ட்ல பதான் போகும். உங்களுக்கு எந்த ட்ரைனிங்லயும் கட் அடிச்சு போக மாதிரி இது கொஞ்சம் பெருசா இருக்கனால உங்களுக்கு இது டிராபிக்ல ஈஸியா மூவ் பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் உங்களுக்கு இன்னசென்ட் ரைடர். இந்த வேலை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரோட் கிங்கினே சொல்லலாம். எக்ஸ்பல்ஸ் 204V இதோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதோட இஎம்ஐ டீடைல்ஸ், காஸ்ட் எவ்வளோ வந்துச்சு, இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவார். இது வந்து ஒரு வேற லெவல் ஆஃப் ரோடிங் பைக்னே சொல்லுவாங்க. ஒரு ஆஃப் ரோடிங்க்கு வேற லெவல் ஒர்த்தான பைக்னே சொல்லுவேன். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு டிராஃபிக் போயிருந்தேன். இங்கே ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க ஹீரோலேருந்து. வேற லெவலில் இருந்துச்சுங்க. எத்தனை பேர் வந்துருந்தாங்க தெரியுங்களா அந்த ஈவெண்ட்டுக்கு? பயங்கரமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம நம்மளே லோனர்னு பேசாமல் நம்ம ஓனர் கூப்பிட்டலாம். வாங்க ப்ரோ. ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? போகும்போது இது என் தங்கச்சி தான் கிஃப்ட் பண்ணது எனக்கு. சரி சரி ப்ரோ. இப்போ எனக்கே தெரியாம சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணாங்க டீமுக்கு செஞ்சுக்கிட்டு. எப்படி உங்களுக்கு வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? ஓட்டுறதுல நல்லா இருக்குங்களா? என் ஹைட்டுக்கும் நம்ம ஹைட்டுக்கு சூட்டாத ஒரே பைக் இது மட்டும். இது மட்டும் அவனால கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கு. எவ்வளோ ப்ரோ வந்துச்சு பட்ஜெட்? எனக்கு இஎம்ஐ சேர்த்து 175 வந்துச்சு. ஓகே ஓகே ப்ரோ. மாசம் மாசம் இஎம்ஐ எவ்வளோ ப்ரோ கட்டுற மாதிரி? இஎம்ஐ வந்து எனக்கு 5400 கட்டுற மாதிரி. ஓகே ஓகே ப்ரோ. 3 இயர்ஸ் பிளான். 3 இயர்ஸ் பிளான் போட்டிருக்கீங்க. ஓகே ப்ரோ. இப்போ வண்டியோட லுக் வைஸ் எப்படி ப்ரோ இருக்கு உங்களுக்கு? லுக் வைஸ் சொன்னீங்கன்னா நமக்கு நம்ம 6 ஃபீட் மேலே இருக்கவங்களுக்கு இந்த பைக் நல்லா சூட் ஆகும். நல்லா சூட் ஆகும். கம்மியாயிட்டு கொஞ்சம் கால் எட்டாது. ஆமாம், கால் எட்டாது. ரைட் ரைட் ரைட். வண்டி ஓத்தலாம், ஆனால் கொஞ்சம் தென்னதான் வெஞ்சிருக்கும் அந்த. அப்புறம் ப்ரோ, இந்த வண்டியோட சஸ்பென்ஷன்லாம் எப்படி ப்ரோ இருக்கு? சஸ்பென்ஷன் ஸ்மூத்தா இருக்கும் ப்ரோ. நீங்க என்ன பள்ளத்துலனா அசால்ட்டா ஏத்திடுவாங்க. ஏன்னா ஆஃப் ரோட் வண்டிங்கறனால நல்லா இருக்கும் சஸ்பென்ஷன். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு சரி பேக் சைடு சரி மோனோ சஸ்பென்ஷன் தான். ஓகே, உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு இல்ல ஆஃப் ரோட்ல அசால்ட்டா நம்பி விடலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனையும் இல்ல. ஆஃப் ரோட் எங்க ப்ரோ ஓட்டிருக்கீங்க அந்த வண்டி எடுத்துட்டு போய்? ரீசெண்டா ஓட்டினேன், ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓ சரி சரி ப்ரோ. எப்படி உங்க ஆக்சிடென்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம்ல? ஆக்சிடென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தவிர மற்ற எல்லா பத்தியும் கேட்டீங்கன்னா தெரியும். டீம் ஆளுங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி? ஆஃப் ரோடிங் ஓட்டுனா ஆசையில போனேன். செகண்ட் இயர்ல வந்து ரேலி கிட் ஓட்டு கொடுத்துருந்தாங்க இந்த பைக்ல. இதுலயே கொஞ்சம் ரேலி கிட் அப்கிரேட் வருதுன்னு. சரி சரி ப்ரோ. அது ஓட்டு கொடுத்துருந்தாங்க, ஆசையில ஓட்டுனேன். அது செகண்ட் ஒரு ட்ரைனிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இழுந்துட்டேன். அதுல கொஞ்சம் கால அவங்க சேஃப்டி கால் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஸ்டீல் லாட் கொடுத்துருந்தாங்க. அது கால் அடிப்பட்டு முத்தியில கொஞ்சம் தசப்பட்டு போயிருச்சு. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரெடியாக இருக்கு. அப்புறம் ப்ரோ, இப்போ ரெடியானதுக்கு அப்புறம் நீங்கள் வேற எங்கேயாவது லாங் எடுத்துகிட்டு போனீங்களா? லாங் எங்கே ப்ரோ எடுத்துகிட்டு போயிருக்கீங்க வண்டி? லாங்கு இப்போதுக்குள்ளே எடுத்து போகல ஜி. நெக்ஸ்ட் மந்த் தான் ஒரு ரைடு போகணும். ஓகே ஓகே. கொடைக்கானல் ஆஃப் ரோடிங் போயிட்டு வந்தோம். ஆ சரி, இதில் கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ கொடைக்கானல் போயிட்டு வந்தீங்களா? எப்படி இருந்துச்சு அந்த கொடைக்கானல்? ஆஃப் ரோட் எங்காவது போனீங்களா? ஆ போனோம் ப்ரோ ஜி. இப்போ ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் ரோடிங் போயிட்டு வந்தோம். சரி சரி சரி. டீம் என்னைக்கு நாங்கள் ஒரு 4-5 பசங்க மட்டும் எந்திரிச்சு போயிட்டு வந்தோம். எக்ஸ்பர்ட்ஸ் பசங்க போயிட்டு நல்லா இருந்துச்சு. இந்த ஆஃப் ரோட்லையும் அசல்ட்டாக ஏற்று முடிக்குது. உங்களுக்கு பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாம் எப்படி இருக்கு? பிரேக் எல்லாம் பிரேக்கு பிரேக்கில் எந்த பிரச்சனையும் இல்லை ஜி. இந்த
ஃபியூ இன்ஜெக்ட்ல மட்டும் லைட்டா ஒரு கேப் இருக்கும் உங்களுக்கு. நீங்க ரைஸ் பண்ணும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும். வாங்கலாமா வேணாமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? வாங்கலாம், தைரியமா நம்ம வாங்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. லைட்டா பிக்கப்ல கொஞ்சம் லெவல் இருக்கும், ஆனா ஆஃப் ரோடுக்கு நல்லா இருக்கு. ஆஃப் ரோடுக்கு நீங்க தைரியமா உள்ளஞ்சி யா பேசிக் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்க ரைடர்ஸ் கூட நம்பி கொடுக்கலாம். ப்ரோ இப்ப சிட்டில எவ்வளவு ப்ரோ உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குது? சிட்டி டிராபிக்ல உங்களுக்கு 35-38 40க்கு மேல தரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிராபிக்ல அவங்க தரது நமக்கு நமக்கு எந்த அளவுக்கு நீங்க பிரேக் யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் டிராப் ஆகும். நீங்க ஸ்போர்ட்ஸ் வண்டியில கூட ஒரு ஆவரேஜ் லெவல் தான். இது வந்து நீங்க சஸ்பென்ஸ் உங்களுக்கு ஹைட் ஹைட்டா ஒவ்வொரு பத்தி புல் பண்ணும்போது நம்ம ஃபுல்லா ஃபுல்லாகி வெளியேறும். அப்போ உங்களுக்கு மைல்ஸ் ஹைவேஸ்ல ப்ரோ ஹைவேஸ்ல 45-40 கிடைக்குது. 45-40 நான் கொடைக்கானல் போகும்போது கூட நான் எங்கிட்டு போ திண்ணி டைம்ல அதை ஃபுல் டீல் இது பண்ணேன். போயிட்டு திரும்பி வர வரைக்கும் இருந்துச்சு. கோயம்புத்தூர் ரீச் ஆகுது வரைக்கும் இருந்துச்சு. நல்லா மேலே ஒரு 300 கிலோமீட்டர் பக்கத்துல மேலே சுற்றி இருக்கும். அப்போ அப்படின்னு சுற்றி இருக்கும். அதெல்லாம் நல்லா கட்டிடுச்சு. லாங் டிரைவ் போகும்போது மைலேஜ் நல்லா பிரச்சனையே இல்லை. எங்க வேணாலும் தாராளமா எடுத்து, ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு பெட்ரோல் விலைவாசிக்கு வந்து ஒரு நல்லா மைலேஜ் கிடைக்கிற வண்டி தான் கொஞ்சம் பெட்டர். ஏன்னா எப்பயுமே ஏன்னா உங்களுக்கு மைலேஜ் எல்லாம் பிரச்சனை இல்லை. மைலேஜ் பிரச்சனை இல்லை. நீங்க அட்வென்ச்சர் வந்தீங்களே, நீங்க ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி அட்வென்ச்சர் வந்தியும் நீங்க பிக்கப்புக்காக தான் இதை வாங்குற மாதிரி இருக்கும். பிக்கப்பும் ஹெச்பி பவருக்காக தான் நீங்க பைக் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா நல்லா இருக்கு. சொல்ல போனா இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்தான வண்டி தான். இந்த காஸ்ட்டுக்கு நீங்க இந்த வண்டி வாங்கலாம். நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு அட்வென்ச்சர் வண்டி வாங்கணும், இந்த வண்டி வாங்கலாம். கண்டிப்பா தாராளமா வாங்கலாம். ஏன்னா இப்ப ஆஃப் ரோடுக்கு தனியா வண்டி எல்லாம் இருக்கு. ஆஃப் ரோடுக்கு ஒரு பைக் வண்டி இருக்கு, BMW இருக்கு, எல்லா வண்டியும் வாங்கலாம், தப்பு இல்ல. ஆனா நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வரணும். பட்ஜெட்ல வரணும்னா எக்ஸ்பல்ஸ் வரணும். பட்ஜெட் ஃபேமிலினா இந்த பைக் வாங்கலாம். தாராளமா இந்த பைக் வாங்கலாம். நம்பி வாங்கல. இங்கேயும் தைரியமா யார் வேணா கூட்டிட்டு போயிடலாம். பில்லியன் சப்போர்ட் கொஞ்சம் கம்மி தான். அட்வென்ச்சர் பைக் ப்ரோ. அப்புறம் இன்னொன்னு கேட்க ஆரம்பிச்சேன், இது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கும். ஹீட் ஆகுதா ப்ரோ இந்த எக்ஸாஸ்ட்லாம்? எக்ஸாஸ்ட்ல இல்ல ஜி. ஏன்னா பின்னாடி போற பில்லன் கால் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்ல எந்த ஒரு ஹீட்டும் அவங்களுக்கு தெரியாது. ஹீட் தெரியாது, ஹீட்டே தெரியாது. நம்ம ஏதாச்சும் எக்ஸாஸ்ட் மாத்தினா மட்டும்தான் அந்த ஹீட்டிங் இஷ்யூ. சில பேர் பிக்கப்புக்காக மாத்துவாங்க எக்ஸாஸ்ட. இன்ஜினோட பவர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு பிக்கப்புக்காக இன்ஜின் மாத்துவாங்க. எக்ஸாஸ்ட் வந்து அப்படி மாத்தவே கூடாது. ஸ்டாக் எக்ஸாஸ்ட் யூஸ் பண்ற வரைக்கும் தான் சேஃப்டி. இன்ஜினுக்கு லைஃப் வரும். நம்ம எப்போ மாத்தி யூஸ் பண்றோமோ, பிக்கப்புக்காக யூஸ் பண்றோமோ, டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். என்ஜின் மைலேஜ் டிராப் ஆகும். இன்னொன்னு என்ஜின் லைஃப் இருக்காது. இப்போ நம்மளாம் வாங்கினோம் ஹீரோ ஷோரூம்ல, இந்த பைக் வாங்கினோம் 10 இயர்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த ஃப்ரெண்ட்லாம் எனக்கு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆச்சு. அதே அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ஹீரோவில் நீங்கள் என்ன வாங்கினா 5-10 இயர்ஸ் யூஸ் பண்ணுவோம். 5-10 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டாக்கிலே யூஸ் பண்ணிங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். தாங்கும் தாங்கும். நம்ம எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு இந்த எக்ஸாஸ்ட்லாம் போட்டால் சீக்கிரம் போயிடும். என்ஜின் போயிடும். நம்ம மைலேஜ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சோம். மைலேஜ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் ப்ரோ வண்டியோட அந்த ஹேண்டில் பேர் நல்லா இருக்கு ப்ரோ. இது ஸ்டாக்கோட ஹேண்டில் பேர். ஹேண்டில் பேர் தான். ஏன்னா ஒரு ஆஃப் ரோடோட ஹேண்டில் பேர்னா இதாச்சு. அதனால அதோடய கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு ப்ரோ. ஹீரோ எடுத்த அளவுக்கு எல்லாத்துலையுமே வந்து இந்த மாதிரி லுக் ஹேண்டில் பேர் தானே கொடுக்குறாங்க. ஹீரோல இல்ல ஜி, அட்வென்ச்சர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க மற்ற ஹேண்டில் பேர் நீங்க அட்வென்ச்சர்னு சொன்னா இது மட்டும் தான். மற்ற எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஹீரோ ஸ்பெண்டர்லாம் போனீங்கன்னா மேக்ஸிமம் சின்ன ஹேண்டில் பேர் தான் வரும். உங்களுக்கு எந்த டைனிங்லையும் கட்டடிச்சு போகிற மாதிரி. இது கொஞ்சம் பெருசா இருக்கனால உங்களுக்கு இது டிராபிக்ல ஈஸியாக மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இஷ்யூலாம் வருதா ப்ரோ வண்டியில? ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு ப்ரோ. அவங்க ஓன் ஆயில் கொடுக்குறது வந்து அந்த அளவுக்கு ஹீட் இருக்கு. நம்ம வெளியே வந்து நான் வந்து லூப்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன். அது ஹீட்டிங் இஷ்யூ கம்மியாகுது. இதே ஒரு ரைடர் தான் எனக்கு ரெஃபர் பண்ணது. இதுக்கு மாதிரி கொல்லி ரைடிங் போயிருந்தேன். அதுவும் இன்னும் நான் சொல்லி யூடியூப் சேனல் அந்த அண்ணா தான் ரெஃபர் பண்ணாங்க. அவங்க யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ கம்மியா இருக்கு. லாங் டிரைவ்லயும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு தெரியுது. மாடிஃபை ஏதாவது பண்ணலான்னு இருக்கீங்களா? வேலிக்கட்டி பொதுக்கி போதா இல்லையா? வேலிக்கட்டி போட்டா இன்னும் கொஞ்சம் டயர்லாம் நல்லா இருக்கும். உங்களுக்கு டயர் வேலிக்கத்துல டயர் சஸ்பென்ஸ் ரெண்டுமே நல்லா ஹைட் பண்ணிடும். எனக்கே ஹைட் எடுத்தது. உங்களுக்கே ஏத்த மாட்டேங்குது வேலிக்கத்துல. அது வெயிட் கொஞ்சம் அதிகமாகும். இப்ப இருக்கிற வெயிட் இன்னும் கொஞ்சம்
20 kilos அதிகமாகும். 20 kilo அதிகமாகலாம். ஏன்னா டயர்ஸ் வந்து உங்களுக்கு மிச்சிலின் டயர்ஸ் தந்துவாங்க. அது ஆஃப்ரோடிங்காகவே டயர் பட்டன் டயர் ரொம்ப பேஸ் பேஸாக இருக்கும் பட்டன்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓட தெரிஞ்சவங்க ஸ்டார்டிங் அது யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ட்ரைனிங் ஆகும். உங்களுக்கு ஒரு 1 இயர் ட்ரைனிங் இருந்தால் மட்டும் அது ஓட்ட முடியும். ப்ரோ ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ். ஓவராலாக வந்து நம்ம எக்ஸ்பல்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஏன்னா அவரே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு, இது வாங்கலாமா வேணாமான்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. இதோட வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு தாட் வரும், வாங்கலாமா வேணாமா. ஏன்னா ஒரு ஆஃப் ரோடுக்குன்னே வந்து ரெடி பண்ண பைக்கு தான் வந்து எக்ஸ்பல்ஸ் 200 சொல்லுவேன். இது 4V ஏன்னா இதிலே வந்து நிறைய மாடல் இருக்குது. இது 4V எடுத்துட்டா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா மைலேஜ் இருக்கும், கொஞ்சம் பிக்கப் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட ப்ரைஸ் டீசர்லேருந்து எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும்.